ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்முடைய பல வீடுகளில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க மாத்திரை சாப்பிடாமல் அடம்பிடிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது வாங்கின சங்கு இருக்குல்ல, அந்த சங்கில் மாத்திரையை நல்லா கரைச்சி பிள்ளைங்களோட கையை காலை பிடிச்சி அவங்க வாயில் திணிச்சு உள்ளே எப்படியாவது ஊட்டி விட்டுருவாங்க. அது பிள்ளை வந்து மாத்திரை சாப்பிட்றோம், ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த மாத்திரையை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடும். மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னாலே அதுங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடும். சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே மாத்திரையை ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அந்த வாழைப்பழத்தை லேசாக கொஞ்சோன்னு பிச்சு அந்த வாழைப்பழத்துக்குள்ளே திணிச்சு அந்த மாத்திரை வெளியே வராதபடிக்கு அதை க்ளோஸ் பண்ணி பிள்ளைங்கிட்ட கொடுத்து அதை முழுங்க சொல்லுவாங்க. பிள்ளைங்க ஈஸியாக முழுங்கிடுவாங்க, அவங்களுக்கு அந்த மாத்திரை சாப்பிட்ட கஷ்டமே தெரியாது. பிரியமானது, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மருந்தை சாப்பிட்ட ரெண்டு பிள்ளைங்களுமே சுகமாயிருவாங்க. ஏன் அப்படின்னா, மருந்து உள்ளே போயிருச்சுன்னா அது தன்னுடைய வேலையை காமிச்சிரும், அந்த குழந்தைங்களுக்கு வியாதி சுகமாயிரும். அப்படி தான் பிரியமானவர்கள், இன்றைக்கி நிறையா நான் வந்து முதிர்ந்த ஊழியக்காரங்களை பார்த்துருக்கேன், முதிர்ந்த விசுவாசிகள் அவங்களோட சாட்சியை கேட்டிருக்கேன். அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சின்ன வயசில் அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு, இன்றைக்கி வந்து இத்தனை பைபிள் வசனம் படிக்கணும், இத்தனை வசனம் நீ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும், அல்லது இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்து, அதை செஞ்சால் இன்றைக்கி உனக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இல்லை, அல்லது அதை செய்யலை அப்படின்னா முழங்கால் போடணும், தோப்புக்கரணம் போடணும், இல்லைன்னா பெரம்பால் அடி விழுவும். ஸோ இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து எப்படியாச்சும் பிள்ளைங்களுக்குள்ள வசனத்தை உள்ள திணிக்கிற பேரண்ட்ஸை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி வளர்ந்த பல பிள்ளைங்கள் இன்றைக்கி பெரிய ஊழியக்காரங்களா, ஒரு நல்ல விசுவாசிகளாக, இந்த சமுதாயத்துக்கும் சபைக்கும் சாட்சியாக இருக்கிற ஊழியக்காரங்களாக இருக்கிறத நான் பார்க்க முடியுது பிரியமானவர்களே. ஏன் அப்படின்னா, உள்ளே போன மருந்து அதோட குவாலிட்டி அந்த மாதிரி, உள்ளே போனது வசனம் இல்லையா, வசனம் எப்படி உள்ளே போனாலும் அது தன்னோட வேலையை காமிச்சிடும், அவங்கள மாற்றிடும். இது நல்ல மெத்தடா அப்படின்னு சொன்னால், அதை விட பெட்டர் மெத்தட் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன செய்யலாம் அப்படின்னா, பேரண்ட்ஸு உட்காந்து பிள்ளைங்களோட பேசலாம், ஆண்டவரை பற்றி பேசலாம். நீங்கள் சாப்பிட்ற நேரம் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து, அல்லது ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் பிள்ளைங்களோட உட்காந்து ஆண்டவரை பற்றி பேசலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்குரிய காரியங்களை பற்றி பேசலாம். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஆண்டவரை வந்து எப்படி காட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஆண்டவர் வந்து கையில் எப்பவும் வந்து ஒரு பரம்பு வச்சுருக்க கணக்குவாதியார் மாதிரி காட்டக்கூடாது. ஆண்டவர் வந்து ஏன் ஊசாவை அடித்தார், ஆண்டவர் வந்து ஏன் ஓப்பனி பின்னகாசை அடித்தார், ஆண்டவர் ஏன் வந்து சவுலை வந்து ஒதுக்குனார், ஆண்டவர் ஏன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அடித்தார், ஏன் அனனியா சப்பீரால் அடித்தார், இந்த மாதிரியான விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது ஆண்டவரை பற்றின ஒரு பயம் பிள்ளைங்களுக்குள்ளே உருவாயிரும். அதுக்கப்புறம் இந்த இரத்த சாட்சிகளோட கதை, ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி வந்து இரத்த சாட்சியாக மறிச்சாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய வயசு அது இல்லை பிரியமானவர்களே. அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்கு ஒரு ஏஜ் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்ட்ட அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. சரி, வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆபிரஹாம் எப்படி ஆண்டவருக்கு நல்லவராக நடந்தார், யோசேப் எப்படி ஆண்டவருக்கு நல்லவராக நடந்தார், தாவீது எப்படி ஆண்டவருக்கு நல்லவராக நடந்தார், மோசே எப்படி கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக நடந்தார் அப்படிங்கிறத சொல்லலாம். பட் அதை விட இன்னொரு அருமையான விஷயம் இருக்குது பிரியமானவர்களே. என்ன அப்படின்னா, இப்படி வந்து மனுஷர்களை பற்றி நம்ம அவங்க எப்படி நடந்தாங்க, கர்த்தருக்கு முன்பாக நடந்தாங்க, இவங்க எப்படி கர்த்தருக்கு முன்பாக நடந்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளையும் அறியாமல் அவங்களுக்குள்ளே ஒரு டிமாண்டை திணிக்க ஆரம்பிச்சிருவோம். பிரியமா, நீயும் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை திணிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை விட பெட்டர் என்ன அப்படின்னா, கர்த்தர் எப்படி ஆபிரஹாமுக்கு நல்லவராக இருந்தார், கர்த்தர் எப்படி மோசேக்கு நல்லவராக இருந்தார், கர்த்தர் எப்படி எலியாவுக்கு நல்லவராக இருந்தார், கர்த்தர் எப்படி யோசேப்புக்கு நல்லவராக இருந்தார், கர்த்தர் எப்படி ஒவ்வொரு வேதாகம புருஷர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார், அவர் எவ்வளோ உத்தமமுள்ளவராக இருந்தார், அவர் எப்படி சொன்ன சொல் தவறாதவராக இருந்தார், அவர் எவ்வளோ வல்லமையாக தன்னுடைய கிரியைகளை நடப்பிச்சார், அவர் எவ்வளோ நேசித்தார், அப்படி எப்படிலாம் எந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவர் விட்டு கொடுக்காமல் இருந்தார். ஏன்னா மோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா, மிரியாம்கிட்ட பேசும்போது ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஒரு ஊழியக்காரனை. அப்படி ஒரு தேவன்லாம் வசனத்தில் காமிச்சிருக்கு பிரியமானவர்களே. அந்த மாதிரி ஒரு தேவனை, அவர் நமக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகள் காமிச்சோம்னா, அந்த பிள்ளைங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த நல்ல தேவன் எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணுவாங்க பிரியமானவர்களே. அதுதான் நமக்கு தேவை, அதுதான் சரியான மருந்து பிரியமானவர்களே. அந்த மருந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒரு அப்பவே ஆண்டவரை பிடிச்சிக்குவாங்க, அப்பவே ஆண்டவரை பிடிச்சி அப்பவே அவங்க தனிமையில் ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பிரியமானவர்களே. அதுதான் ஆண்டவருக்கும் பிரியும். என்ன தெரியுமா, பிள்ளைகள் என்னிடத்துல வர தடை செய்யாதிருங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, அவங்களோட கையை பிடிச்சி கொண்டு ஆண்டவரோட கையோட சேர்த்து வச்சிடணும் பிரியமா, அவ்வளோதான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நிற்பான் உங்கள் பிள்ளை. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெட்டர் திங் என்ன அப்படின்னா,
ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, எவ்வளவு இனிமையான தேவன். வசனம் சொல்லுதில்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ஒரு ருசியை பிள்ளைகளுக்கு காமிக்கணும் பிரியமல். அப்படி காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஆண்டவர் விடவே மாட்டாங்க, இந்த உலகம் பக்கம் திரும்பவே மாட்டாங்க பிரியமல். அதுதான் நமக்கு தேவை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.